டெல்லியில் பாஜக கட்சியை சேர்ந்த எம்பி மனோஜ் திவாரி, அவர் எங்கேயோ அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு. அவர் அப்படி என்ன எமர்ஜென்சியாக போகிறாரு அப்படின்லாம் ஒன்றும் தெரியல. பட் அவர் போகிற வழியில் எந்த ஒரு டிராஃபிக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து டிராஃபிக் போலீஸ் எந்த ஒரு காரையும் பஸ்ஸையும் ஏன் பைக்கை கூட விடாமல் டோட்டலாக தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த நேரத்தில் எமர்ஜென்சியாக வர ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு பொண்ணு உயிருக்காக போராடிட்டுருக்காங்க. பயங்கரமாக வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு அந்த அதுக்குள்ளே இருக்கிற டாக்டரோ நர்ஸோ யாரோ சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் இருக்கிற நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனால் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பப்ளிக் அங்கே போலீஸ்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அங்கே இருந்த போலீஸ்காரங்க அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து வழிவிடலை. கடைசியில் அந்த பொண்ணு இப்போ இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்படியே சாதாரணமாக விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் ஏன் பிரதமரே வந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஆம்புலன்ஸுக்காவது வழிவிடணும். இது எந்த நாட்டு சட்டம், இது எந்த சட்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இந்த மாதிரி போனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே ஒரு மட்டமான கேவலமான சட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிறதும் கிடைக்காததும் இது ஒரு உயிரோடு போகிறது கிடையாது, இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இனியும் நம்ம வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது போல் தொடர்ந்து பல உயிர்கள் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க. இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே மக்களை கொள்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நமக்கு இருந்தால் என்ன, செத்தா என்ன, அவங்களாம் நமக்கு தேவையா? ஒரு கேவலமான கேடுகட்ட சட்டம் இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ மக்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் மக்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தேவையில்லை. எனக்கு உண்மையிலே இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன்